Tomorrow God will do wonders among us.
parisuddare, 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 parisuddare. கரங்களை தட்டி பரலோக பரிசுத்தருக்கு லேப்ரானாலா ரோகோமாலியான் சொலர் துதி கன மகிமை புகழ் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு எங்களை பரிசுத்தமாக்கினவருக்கு ரோரே மானமஷன் சொலோ தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்மளுடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், எங்கே ஒருவர் இருவர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்களை எடுத்து ஒரு கழிப்பை கொடுப்பேன். ராக்காபா நாக்கோ லேரேகா நமா ஷான் சொரோடியான் தனமா ரிபாலா ராக்கான் யான் சனக அந்நிய பாஷை பெற்றவர்கள் லேப்ராட்டோ லோ ரிகா தன மகாபோடிக்கு நினியான் சொல்லவே தேங்க் யூ ஜீசஸ். லோ பிரானா காஹா நம்மா நியாந்தோலோ போலேரியான் டலபா ரேகமா நமா ஷேலே ரே ரேகா நானா நானா லரியான் டொலோ ரோபந்த நியான் டொலோபா லியான் செலரே லா கிராண்டால ரேபே லோ ரேபியான் தலமா ஷலரான் டனகா. அந்நிய பாஷை என்பது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு கிஃப்ட். அது பழைய ஏற்பாட்டில் யாரும் அந்நிய பாஷையில் பேசினதில்லை. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் மேலறையில் கூடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அளவில்லாமல் 120 பேர் மேலையும் உலாவினார். அன்றைக்கு தான் அவர்கள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள். அன்னைக்கு தான் தேள்களையும் பாம்புகளையும் நசுக்கக்கூடிய வரத்தை பெற்றார்கள். அதே வரத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பேசும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சர்ப்பங்கள் ஓடி போகும், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற தேள்கள் வெளியே ஏறும். லாபாக என்னென்ன விஷக்கிருமிகள், என்னென்ன விஷமுள்ள மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்களோ எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு உடைய ஸ்தலத்தை விட்டு வெளியேறுவார்கள். நல்ல அந்நிய பாஷையில் பேசி வெற்றி அடையுங்க பார்க்கலாம். லாக்ரா டா டா கே மே நே கோ ரோ தோ ரோ பா நம் ரா டா லா ரா பா லே மரா நோ லோ ரியான் செலே பி ஷான் டோ ரோ லீ பிரா நா கா மா ரியான் டோ ரோ பூ டி யான் தனே மே ரீ பா லா ரியான் டோ லோ ரோ கோ பா லே ரியான் டனா கா ரே பா லா கோ டோ ரியான் டனா கா. உங்களுடைய நாவுகள் ஃபயர் மாறி அது தீ மாறி அது பேச பேச அது பற்றி எரியும், அது பேச பேச அது பரவும். யெகோவா எல் ரோகியே உம்மை ஆராதிக்கிறோம், எல்கி போரே உம்மை ஆராதிக்கிறோம், ரூவாவே உம்மை ஆராதிக்கிறோம், அல்பாவே ஒமேகாவே ஆரம்பமே எங்களுடைய முடிவே உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை துதிப்பதுக்கென்று உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகம் உருவாவதற்கு முன்னே பரலோகத்தில் தெய்வ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் ஒரு கூட்டம், லூசிஃபர் என்கிற கூட்டம், பெருமையினால் கீழே விழுந்தார்கள். அவர்கள் தான் மியூசிக் வாசிக்கிற கூட்டமே. அந்த லூசிஃபர் என்கிற குழு தான் கர்த்தரை ஆராதிக்கிற குழு. ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய ஸ்தானத்திற்கு அந்த சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்ட அந்த லூசிஃபர், 1/3 of the angels has fallen because of their pride. அவருடைய பெருமையினால அந்த ஏஞ்சல்ஸ் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ பரலோகத்தில் ஆராதிப்பதற்கு யாரும் இல்லை. பரலோகத்தில் கர்த்தரை துதிக்கிற கூட்டம் பூலோகத்தில் விழுந்து விட்டது. இப்போ பரலோகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. 1/3 of the கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, பரிசுத்தரே பரிசுத்தரே என்று ஆராதிக்கிற அந்த கூட்டம் பெருமையினால் இந்த பூலோகத்தில் கீழே விழுந்ததாம். கர்த்தர் ஆராய்ந்து கொண்டே இருந்தார். ஆதாமை அழகாக படைத்தார். நம்மளை படைத்ததற்கு காரணமே
அந்த கூட்டத்தை நிரப்புவதற்காக தான். ஹல்லேலூயா. இனி பரலோகத்தில் லேக்கா இருந்த ஒரு வர்ஷிப் லீடர் லேக்கா இருந்தத உங்க மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து மோசே கிட்ட கர்த்தர் பேசும் பொழுது, என்னுடைய ஜனத்தை கானானுக்கு கொண்டு வா, அவர்கள் ஆராதிக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆராதிப்பதற்காக உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் முன்பதாக தொழுது கொள்ளுவதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். எந்த லூசிபர் பெருமையினால விழுந்தானோ அந்த இடத்தை நிரப்புவதற்காக, துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, அவருடைய நாமத்தை புகழுவதற்காக கர்த்தர் உங்களை எடுத்தெடுத்திருக்கிறார், உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், முத்திரையிட்டு இருக்கிறார். எத்தனை ஜனக்கூட்டம் இருந்தாலும் தமக்கென்று ஒரு கோத்திரத்தை, ஒரு தலைமுறைகளை கர்த்தர் பிடித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராக்கம்மா, ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே சொல்லுவோம். இயேசு பரிசுத்தர், பரிசுத்தரே. Thank you Jesus. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், இது எழுப்புதலின் நேரம், இது யோசுவாவின் காலம். எத்தனை யோசுவாக்கள் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தர் தான் கர்த்தர் எழுப்புவார். யாரும் நினைக்காத எரேமியாவை கர்த்தர் எழுப்பினார். யாரும் நினைக்காத தாவீதை கர்த்தர் எழுப்பினார். எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க மோசேஸுக்கு அப்புறம் ஆரோன் தான் வரப்போகிறார், இல்லாட்டி ஒரு லிவாய்ட் ட்ரைபில், ஒரு லேவி ட்ரைபில் இருக்கிற ஒருத்தர் வருவார் என்று. யாரும் அறியாத யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கும் யாரும் அறியாத உங்களை கர்த்தர் எழுப்புவார். யாருக்கும் பேர் தெரியாத யோசுவாவாகிய உங்களை, தாவீதாகிய உங்களை, எரேமியாகிய உங்களை கர்த்தர் எழுப்புகிற, தெபோராகிய உங்களை, எஸ்தராகிய உங்களை, பிரிசில்லாவாகிய உங்களை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின். இந்த ஜெனரேஷன்ல நீங்க தான் யோசுவா. இந்த தலைமுறையில கர்த்தர் உங்களை தான் தெபோராளாய் பார்க்கிறார். இந்த தலைமுறையில கர்த்தர் உங்களை தான் தாவீதாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எல்லாரும், நம்ம சர்ச்சில் எக்காலம் இல்லை, எனக்கு எக்காலம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. நீ வர காலத்தில் ஒரு எக்காலத்தை வாங்கி எக்காலம் ஊதும் போது பரலோகம் நம்மளை உற்று பார்க்கும். ஹல்லேலூயா. எக்காலம் போல, எக்காலம் ஊதி, எல்லாரும் எக்காலம் போல உங்களுடைய விரல்களை வைங்க. எக்காலம் ஊதி சொல்லுங்க, எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். 4, 3, 2, 1. நல்ல கரங்களை தட்டி ஆடி பாடி. இது ஜெயிக்கிற இடம், இது யுத்த களம். இதுல என்னென்ன செய்கிறீர்களோ அது பரலோகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின். இது எழுப்புதலின், இது யோசுவாவின் எக்காலம், எக்காலம் ஊதி எரிகோவை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் நமக்கு இல்லை சொல்லுவோம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை. ஓஹோ, நம்முடைய இயேசு கிறிஸ்து வல்லவர். குடும்பத்தில் ஒரு புதிய எழுப்புதல், சொந்தங்கள் மத்தியில் ஒரு புதிய எழுப்புதல். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. எக்காலம், எக்காலம் கிருப, 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 கிருப
இரக்கம் உம்முடைய தயவு உம்முடைய பார்வை உம்முடைய கரம் எங்க மேல இருந்தனால அங்க நிர்மூலமாக நாங்க நீடித்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி கிருப 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 எல்லாம் கிருப 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 மறுபடியும் சத்தமாய் கிருப 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 அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை சுகம் ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும் மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும் இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும் மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெபக்கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732840.